Hi friends, Nandam Varevan, welcome to the Namur message. If you are watching our channel, you can see the Gandam information in the video. So, in the video, skip the full up and the video club. Gandam மிருகத்தை நம்ம யானைக்கு அடுத்தபடிய ஒரு பெரிய விலங்கு அப்படினு சொல்லலாம். இந்த காண்டா மிருகம் ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது. இந்திய மூக்கு கொம்பன், இந்திய காண்டா மிருகம், ஒற்றை கொம்பன் இது மாதிரி நிறைய பேர்ல பாத்தீங்கன்னா இந்த காண்டா மிருகத்தை நம்ம கூப்பிடலாம் फ्रेंड्स. தமிழில் இதற்கு பேர் பாத்தீங்கன்னா மூக்கு கொம்பன். இந்த மூக்கு கொம்பன ஆங்கிலத்துல ரைனோசரஸ் அப்படினு அழைக்கப்படுது. எதனால இது ரைனோசரஸ் அப்படினு அழைக்கப்படுதுனா 1758வது வருடத்துல கரோலஸ் லெனேயஸ் என்பவர் வந்து இதை வகைப்படுத்தி ஆங்கிலத்துல ரைனோசரஸ் அப்படினு வெளியிட்டாரு. இந்த ரைனோசரஸ்க்கு கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா ரைனோ அப்படினா மூக்குனும் சரஸ் அப்படினா கொம்புனும் அழைக்கப்படுது. இது ரெண்டத்தையும் ஒன்னு சேர்த்து தான் ரைனோசரஸ் அப்படினு ஆங்கிலத்துல வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரைனோசரஸ் அப்படினு பாத்தீங்கன்னா அது ஒரு கிரேக்கிய மொழிதாங்க. நம்ம தான் அதை வந்து ஆங்கிலத்துல கடன் வாங்கி ரைனோசரஸ் கூப்பிட்டு இருக்கோம். இப்போதைக்கு உலகத்துல உள்ள பெரிய காண்டா மிருகங்கள்ல நம்ம இந்திய காண்டா மிருகங்களும் ஒன்னு. இந்த காண்டா மிருகங்களை எங்க பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இமயமலையோட அடிவாரங்கள்லயும் பக்கத்துல உள்ள காடுகள்லயும் நம்மளால அதை பார்க்க முடியுது. வடகிழக்கு பகுதியில் இருக்கிற அசாம், பூட்டான் போன்ற இடங்கள்ல நம்மளால இந்த காண்டா மரங்களை நிறையவே பார்க்க முடியுது. இதுக்கு பார்க்கும் திறன் ரொம்பவே கம்மி, ஆனா கேட்கும் திறனும் மோப்பத்திறனும் இதற்கு ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காண்டா மரங்களோட கொம்பு கருப்பு நிறத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொம்பு பாத்தீங்கன்னா கெரட்டின் எனப்படுற ஒரு பொருளால உருவானது. இந்த கெரட்டின் பாத்தீங்கன்னா மனிதர்களோட நகத்திலேயே இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொம்புகள் பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஒரு சில காண்டா மரங்களோட கொம்பு பாத்தீங்கன்னா 57 சென்டிமீட்டர் வரைக்கும் இதால வளர முடியும். உயிரியல் பூங்கால இருக்கிற காண்டா மிருகத்தோட கொம்புக்கு இவ்வளவு நீட்டா வளராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காண்டா மிருகங்களுக்கு கண், காது, வால் பகுதியில மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முடி இருக்கும். வேற எங்கேயுமே இதுக்கு முடிகளை நம்மளால பார்க்க முடியாது. இதோட தோல் ரொம்ப கடினமா இருக்கும். அதோட தோள்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மடிப்புகளும் இருக்கும். இதோட தோலோட வெளிப்புறத்துல பழுப்பு நிறத்திலையும் இதோட மடிப்புகளுக்கு இடையில வந்து வெளுத்த சிவப்பு நிறத்திலையும் இதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காண்டா மிருகத்தோட ஆயுட்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 வருடங்கள் வரைக்கும் இதெல்லாம் வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆண் காண்டா மிருகத்தோட இடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2600 கிலோல இருந்து 3000 கிலோ வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண் காண்டா மிருகம் பாத்தீங்கன்னா 1600 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த காண்டா மிருகங்கள் வருடம் முழுதுமே இனப்பெருக்கம் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் ஜூல இருக்கிற காண்டா மிருகங்கள்லாம் 4 வருடத்திற்கு ஒரு முறையும், காட்டுல வாழ்ற காண்டா மிருகங்கள்லாம் 6 வருடத்திற்கு ஒரு முறையும் இந்த இனப்பெருக்கம் செய்யும். இதோட இனப்பெருக்க காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15.7 மாதங்கள் எடுக்கும். இப்ப ஒரு குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அடுத்த குட்டி போடுறதுக்கு பாத்தீங்கன்னா 34 மாதங்கள்ல இருந்து 51 மாதங்கள் வரைக்கும் எடுக்கும். காண்டா மிருகம் பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு இதால ஒரு குட்டி வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட முடியும். ஆனா ரொம்ப அரிதா 2 குட்டிகள் வரைக்கும் இதால போடும். ஆண் காண்டா மிருகம், பெண் காண்டா மிருகம் இந்த ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா கொம்புகள் இருக்கும். ஆனா தன்னோட குட்டிகளுக்கு பாத்தீங்கன்னா கொம்புகள் இருக்காது. இந்த குட்டிகளுக்கு 6வது வயதுலதான் இதற்கு வந்து கொம்புகள் முளைக்காரும். இந்த காண்டா மிருகங்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்ளும். ஆனா ஆப்பிரிக்க காண்டா மிருகங்கள் பாத்தீங்கன்னா தன்னோட கொம்பாலதான் தன்னோட எதிரியை தாக்கும். ஆனா நம்மளோட இந்திய காண்டா மிருகங்கள் பாத்தீங்கன்னா தன்னோட பற்களை வச்சு அதோட எதிரியை கடிச்சு கொண்டுடும். இந்த காண்டா மிருகங்களுக்கு ரொம்பவே பிடித்த இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகள், சேர் போன்ற இடங்கள்ல தான் இது ரொம்ப நேரம் வந்து செலவழிக்கும். அதுக்கு பிடிச்ச உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழம், காய்கறிகள், பொருட்கள், நீர் தாவரங்கள் தான் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடும். தன்னோட சிறுநீர் கலந்த தண்ணியை தான் இது ரொம்பவே விரும்பி குடிக்கும். இப்படிப்பட்ட காண்டா மிருகங்களோட இனங்கள் பாத்தீங்கன்னா இப்ப அழிஞ்சுகிட்டே தான் வருது. இதற்கு பாத்தீங்கன்னா நேபாள அரசும் இந்திய அரசும் இதை பாதுகாக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. காண்டா மிருகங்களை எதற்காக வேட்டையாடுறாங்க அப்படின்னா அதோட கொம்புகளுக்காக தான் வேட்டையாடுறாங்க. இது வந்து கிழக்கு பகுதிகளில் மருந்தாவும் இதை பயன்படுது. காண்டா மிருகங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது என்ன பழக்கம் அப்படின்னா அந்த காண்டா மிருகங்கள் சாணம் போட்ட இடத்துக்கு அது மறக்காம அப்பப்போ வரும். இதனால தான் வேட்டைக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சாணத்துக்கிட்டேயே பக்கத்தில் மறைஞ்சிருந்து அதை காத்திருப்பாங்க அந்த காண்டா மிருகத்தோட வருகைக்காக. காண்டா மிருகம் வந்ததும் அதை எப்படி கொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உடம்புல வந்து மின்சாரத்தை பாய்ச்சியோ இல்லை நச்சுக்கொல்லிகளை கொடுத்தோ அதை சாவடிச்சிருவாங்க. அது இறந்ததுக்கப்புறம் அதோட கொம்பை மட்டும் அறுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போன கொம்புகளை பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு விற்பனை பண்ணிடுவாங்க. காண்டா மிருகத்தோட உடம்புல உள்ள தோலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூச்சிகள்லாம் இருக்கும். அது என்னென்ன பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்லுப்பூச்சி, இழைப்புழு, அப்புறம் அட்டை போன்ற வகையான பூச்சிகள்லாம் இதோட உடம்புல ஒட்டிட்டு இருக்கிறதுனால இதுல இருந்தே நிறைய தொற்றுகள்லாம் பரவுது. இதனாலேயே தொற்று நோய்கள்லாம் ஏற்பட்டு இது இறந்து போயிடுது. உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அசாம் மாநிலத்தோட மாநில விலங்கும் இந்த காண்டா மிருகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அசாம் எண்ணெய் நிறுவனம், சியட் டயர் நிறுவனம், அசாம் டீ, டூரிசம் போன்ற இடங்கள்ல உள்ள லோகோவிலையும் இந்த காண்டா மிருகத்தோட உருவத்தை பயன்படுத்துறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், அது என்ன அப்படின்னா
நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலிக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா சாத்தாங்குளம் அப்படின்ற இடம் இருக்கு. இந்த இடத்துல இந்த காண்டாமிருகங்களோட எச்சத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச காண்டாமிருகங்களை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல பாக்கிறேன். அண்டில் தட், பை பை.